அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் விங்டன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். ஐயப்பனோட மூன்றாவது யாத்திரையை ஏன் புனிதமானது அப்படின்னு சொல்கிறோங்கிறதுக்குரிய காரணத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். நாம் பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலுமே நம்ம வேண்டுதல் நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த கோயிலுக்கு அடுத்த தடவை வரும்போது மணி வாங்கி கட்டுறதை நம்ம வேண்டிக்குவோம். இந்த நம்பிக்கை சபரிமலையை பொறுத்தளவில் ரொம்ப பிரபலமான ஒன்று. மூன்றாவது வருஷம் சபரிமலைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், உங்க கட்டாயம் மணி வாங்கிட்டு போவாங்க. சபரிமலைக்கு போகக்கூடிய மூன்றாவது யாத்திரையை நம்ம புனிதமாக ஏன் சொல்கிறோன்னா, இந்த மூன்றாவது யாத்திரை முடிச்ச ஐயப்ப பக்தர் தான் முழுமை அடைகிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஐயப்பனோட கருணை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் மூன்றாவது தடவை சபரிமலைக்கு போய் யாத்திரையை பூர்த்தி செய்ய முடியும். இதை நம்ம சந்திரனோட மூன்றாம் பிறையை பார்க்கறதுக்கு ஒப்பா நம்ம சொல்லலாம். இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு சந்திரனை தரிசனம் செய்கிறதும் ஐயப்பனை பொன்னம்பலமேட்டில் ஜோதி ஸ்வரூபத்தில் பார்க்கறதும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து மார்கழியில் அதாவது 48 நாட்கள் விரதம் இருந்து ஐயப்பனோட சந்நிதிக்கு பக்தர்கள் போகிறாங்க. அப்படி மாலை அணிந்து சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் முப்பெரும் தத்துவங்களின் உருவமாக இருக்காங்க. அந்த முப்பெரும் தத்துவங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம். அத்வைதம்ங்கிறதுக்கு பிரம்மம்னு அர்த்தம், விசிஷ்டாத்வைதம்ங்கிறதுக்கு ஜீவன் வேறு பிரம்மம் வேறுனு அர்த்தம், துவைதம்ங்கிறது பிரம்மமும் ஜீவனும் வேறுங்கிறது அர்த்தம். ஒருத்தவங்க மாலை அணிந்து விரதம் தொடங்கிய நாள்லேருந்து அத்வைத தத்துவப்படி தானே கடவுளாக இருக்காங்க. அதனால தான் எல்லாருமே அவங்கள சாமி சுவாமின்னு அழைக்கிறோம். இதுதான் சுவாமி சரணம் சொல்கிறதுக்கு முதல் காரணம். அடுத்ததாக விரதம் முடித்து சபரிமலைக்கு போகிற ஐயப்ப பக்தர்கள் அந்த நேரத்தில் ஜீவன் வேறு பிரம்மம் வேறுங்கிற தத்துவத்தில் அழைக்கப்படுறாங்க. அடுத்ததா ஐயப்பனோட ஆலயத்துக்குள்ளே போய் அங்கே ஐயப்பனை கண்டு கழித்து தரிசனம் பண்ணக்கூடிய நேரத்தில் பிரம்மமும் ஜீவனும் என்னதான் வேற வேறையாக இருந்தாலும் எல்லாமே ஒன்றுங்கிற துவைத தத்துவத்துக்கு உதாரணமாக இருக்காங்க. இதுதான் இந்த மூன்று தத்துவங்களோட காரணம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஐயப்ப பக்தர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜேஎம் ட்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.